प्रचार जमाय मतलब இந்த பக்கம் ஒரு டிரைவர் இல்லத்தா அந்த பக்கம்
வண்டி போகிற திசையை விட்டு வேற திசைக்கு போகும். இது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் இருந்தா தான் அந்த நாட்டில் போற சட்டங்கள் அமலாக்கத்துக்குறைக்கு வரும். ஒரு பக்கம் பன்னீர்செல்வமும் இன்னொரு பக்கம் மு க ஸ்டாலினும் ரெண்டு பேரும் முதல்வர்களாக இருந்தா அந்த நாட்டுக்கு சரியான சட்டங்களை தீட்ட முடியாது. ஒரு பாரத தேசத்துக்கு ஒரு பிரதமர் தான் இருக்கணும் விளங்குறோம். ரெண்டு மூணு பிரதமர்கள் இருந்தா அந்த நாட்டில் போற சட்டம் எடுபடாது, நாடு அழிஞ்சு போயிடும் நினைக்கிறோம். இதையெல்லாம் நம்ம சின்ன பகுத்தறிவுக்கே புரியுதுன்னு பொழுது இந்த உலகத்தை மட்டும் ஆட்டி படைப்பதற்கு, கண்காணிப்பதற்கு, உணவளிப்பதற்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு இறைவன் தேவையில்லை, நிறைய இறைவன் தேவை என்று மனிதன் கருதுவதுதான் மகா முட்டாதனமான செயல் என்று மூத்த முக்கொடிகள் நம்முடைய தமிழ் கொடிகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இறைவன் ஒரு கடவுள் இருந்தால்தான் இந்த தேசத்தை இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அவன் சுயமாக முடிவெடுத்து அதிகாரம் எடுத்து இந்த நாட்டை வழிநடத்த முடியும். பல கடவுள்கள் இருந்தால், பல இறைவன்கள் இருந்தால் இந்த நாடு இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும், இந்த உலகம் இன்னைக்கு சுக்குநூறா சிதறி இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் சொன்னாங்க, யாக்கோமே ஓபுதுல்லா, என் சமுதாயமே ஒரே இறைவனை வணங்குங்கள், மாலகமின் இலாயின் கைருகு, அவன் அல்லாத இறைவன் வேறு யாரும் கிடையாது என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு மத்தியில இனப்பிரச்சனை இருக்காது, நமக்கு மத்தியில மத சண்டைகள் இருக்காது, நமக்கு மத்தியில மொழி பிரச்சனைகள் இருக்காது. இன்னைக்கு மனிதர்களை கூறு போட்டு பிளவுபடுத்தி அவர்களை கலாச்சாரத்தின் சீரவழியில் தள்ளுவதற்கு முக்கிய காரணமே இன்னைக்கு பல கடவுள் கோட்பாடு தான். இந்த கடவுளை வணங்குறவங்களுக்கு அந்த கடவுளை வணங்குறவங்களுக்கு ஒத்து வராது, எங்க மத கடவுள் வேற, உங்க மத கடவுள் வேற, எங்க ஜாதி வேற, உங்க ஜாதி வேற என்று மனிதனுக்கு மத்தியிலே பிரிவினை கற்பித்து மனிதனை மனிதனுக்கு அழிப்பதற்கு மூல காரணமாக இன்னைக்கு கடவுள் என்ற ஒருவரை நிறுத்தப்படுகிறார். அப்ப பல கடவுள் இருப்பதனால தான் இந்த சமூகம் என்று இன்னைக்கு பிளவுபட்டு இரத்த காடறியாக இன்னைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தவிர ஒரு இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக நாம இருந்தோம் என்றால் இந்த இனக்கலவரத்துக்கு தேவை கிடையாது, மதக்கலவரம் தேவைப்படாது, ஜாதி பிரச்சனை இருக்காது, வேற்றுமை இருக்காது, நமக்கு மத்தியில் பிரிவினை இருக்காது என்பதை சிந்தித்து பாருங்க. அதனாலதான் திருமறை சொல்கிறது, குல்ஹு அல்லாஹு அஹத், இறைவன் ஒருவனே, அல்லாஹு சமத், இறைவன் தேவையற்றவன், லம் எலீது வலம் யூலத், அவனுக்கு பிள்ளையும் இல்லை பெற்றோரும் இல்லை. இப்ப கடவுள் நினைச்சா நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள்னா அவருக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க, கடவுளுக்கு பிள்ளை இருக்கிறாங்க, கடவுளுக்கு பேரம் பத்தி இருக்கிறாங்க, கடவுளுக்கு மனைவி இருக்கிறாங்க, இப்படி நினைக்கிறோம். இது முதல்ல பழகினங்க. நமக்கு பிள்ளைங்க தேவைப்படலாம், நமக்கு அப்பா அம்மா தேவைப்படலாம். ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்மளை தாளாட்டி சீராட்டி வளர்த்து நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெத்தவங்க தேவை. நாம வயசான காலத்துல நம்மளை தூக்கி போட பிள்ளைங்க தேவை. இது மனிதனுடைய பலகீனம். ஏன்னா நம்ம வந்து காலத்துக்கும் உயிரோட வாழப்படுறது கிடையாது, திடகாத்திரமா இருக்க போறது இல்லை. இறைவனுக்கு எதுக்கு பிள்ளை தேவை, இறைவனுக்கு எதுக்கு அம்மா அப்பா தேவை என்று இஸ்லாம் கேட்கிறது. அப்ப இது போன்ற பிள்ளைகள், மனைவிகள், மகன்கள், பெத்தவர்கள் எல்லாம் இறைவனுக்கு இருப்பதாக நினைப்பதே பலகீனம் என்று இஸ்லாம் சொல்கிறது. லம் எலீது வலம் யூலத், அவனுக்கு பிள்ளையும் இல்லை பெற்றோரும் இல்லை, வலம் யக்குன் குஃபூன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன் தான் பரிமாறிக்கிறான், அவன் தான் மனித குலத்துக்கு உணவளிக்கிறான். நாம தான் என்ன செய்திருக்கிறோம், இன்னைக்கு கடவுள்களை பிரித்துக் கொண்டு இது ஏன் கடவுள் ஓம் கடவுள் என்று நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் முற்றி இன்னைக்கு கலவரமாக இன்னைக்கு வெடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, மனித இனம் பண்பட வேண்டும் என்றால், மனித இனம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றால், மனித குலத்தில் வசந்த காற்று பூங்காற்று வீச வேண்டும் என்றால், ஒரே இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக நாம் எப்பொழுது ஒற்றுமையின் கையிலே பிடிப்போமோ அப்பதான் இந்த உலகம் சுபிச்சம் வரும், அப்பதான் அமைதி பெறும் என்று உங்களுக்கு மத்தியில் என் கருத்தை வைத்தவனாக அனைவரும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு இறைவனை வணங்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் தலையெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக இவனுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய தாய் தந்தை சகோதரியான என் தொப்பக்கூடியான உறவுகளுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். ஏன் தெரியுமா, இவ்வளவு நேரம் அமைதியாக இந்த உரையை நீங்க கேட்டீங்களே, அதற்கான என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவர்.